ராஜேஷ் பெரிய எந்த அளவுக்கு வானதி மேலே பாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்க முடியுது. செப்டம்பர் 7 கார்த்திக் வானதி சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐயப்பனும் மங்கையும் சேர்ந்து நம்ம ராஜேஸ்வரியை பார்க்க வராங்க. நம்ம கார்த்திக், நம்ம சுந்தரம், வாசன் எல்லாருமே அவங்கள வரவேற்கிறாங்க வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறமா அந்த நேரம் பார்த்து டாக்டர் வந்து நம்ம ராஜேஸ்வரியை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு கார்த்தியை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் வராங்க. இதை வந்து ஐயப்பன் நோட் பண்ணுறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் அங்கே சொன்னது போய் ராஜேஸ்வரி மேடத்துக்கு ரொம்ப இக்கட்டான நிலைமையாக இருக்குது. மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமை வந்தாலும் வரும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது அவங்க பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, சரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது ஷண்மதின்னு ஒரு பொண்ணு வந்தாங்களே, அவங்கள வந்து தங்க வச்சா என்ன அப்படின்னு. இதை வந்து ஐயப்பன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏற்கனவே ஷண்மதி எங்களால் டிஸ்டர்ப் ஆகியிருக்கா, மறுபடியும் எங்களால் அவளை கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சமயம் வந்து ஐயப்பன் சேடாக இருக்காரு. அதுக்கப்புறமா ஐயப்பனை ராஜேஸ்வரி பார்த்துட்டு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் உண்மையை சொல்ல விட்டுட்டோம் அப்படின்னு. அதுக்கு ஐயப்பன் சொல்கிறாரு, நீங்கள் மங்கை கிட்ட உண்மையை சொல்லியிருக்கீங்க, அதுவே போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் ஆல்ரெடி ஷண்மதி வந்து வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு காய்கறி அம்மா வராங்க. அவங்கள பார்த்துட்டு ஷண்மதி கேட்குறாங்க, இந்த புடவை ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வேலைக்கார அம்மாவை ஒருத்தவங்க வந்திருந்தாங்களே அவங்க தான் கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் இல்லை என் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புடவை கொடுத்து கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க அப்படின்னு. இதை பவானி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சரி போதும், இதே மாதிரி தான் நாங்களும் நம்பணும், கடைசியில் எங்களுக்கு சரியான நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, போப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஷண்மதி வீட்டுக்குள்ளே வராங்க. அதே நேரத்தில் நம்ம ஐயப்பனும் மங்கையும் வராங்க. அப்போ பவானியோட பாட்டி கேட்குறாங்க, சரி போன காரியம் என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஷண்மதி கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஐயப்பன் சொல்கிறாரு, இங்கே பாரு ஷண்மதி, இப்போதைக்கு ராஜமாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் நீ பக்கத்தில் போயிருந்தேன்னா சரியாகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஷண்மதி சொல்கிறாங்க, அப்பா அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, எப்படி என்னால் போக முடியும் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஐயப்பன் சொல்கிறாரு, ஒரு மனிதாபிமான அடிப்படையிலாவது நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா ஷண்மதியும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி திருச்சியிலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம ஷண்மதி பார்க்குறாங்க. அப்போ அந்த அம்மா நேராக நம்ம ஷண்மதியை பார்த்துட்டு, இங்கே பாரு ஷண்மதி, நீ நினைக்கிற மாதிரி ராஜேஸ்வரி கெட்டவங்க கிடையாது, அவங்க எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அப்படி இருக்கிறவங்க உன்னை வந்து ஏமாற்றுவாங்களா, நீ நினச்சிப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஷண்மதி யோசிக்கிறாங்க. அதோட நாளைக்கு நான் எபிசோடை முடிச்சிருக்காங்க.